ஐயா இறை என்பவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, படிக்கிற வாய்ப்பிருந்தும் படிக்காமல் இருக்கிற தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள், பாடம் மட்டுமே படிக்கிற என் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். பாடத்தையும் தாண்டி அறிவை தேடணும். புரட்சியாளரான அம்பேத்கர் அவர்கள், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். படிக்கணும். அதில் அவர் சொல்றார், ஒருவன் பன்னி போலே கத்துவான், பன்னி மாதிரி பிரமாதமாக கத்துவான். சின்ன வயது பன்னி, கொஞ்சம் நடு வயது பன்னி, கொஞ்சம் பெரு வயது பன்னி, எல்லா மாதிரியும் பண்ணுவான். அவன் பன்னி மாதிரி கத்துறதுல மயங்கி மக்கள் காசுகளை போடுவாங்க. இப்படி ஒரு முச்சந்தில் நின்று வித்த காட்டுவான். ஒருத்தன் வாரான், நான் வச்சுக்கணுங்களே, என்னை மாதிரி ஒருத்தன் வாரான், அவன் நான் இவனை விட நல்லா கத்துவேன் பன்னி மாதிரின்றான். சரி, ரெண்டு பேருக்கும் போட்டி, இந்த திராவிடர்களுக்கும் தமிழ் தேசியர்களுக்கும் போட்டி. திராவிடன் பன்னி மாதிரி கத்துறான், இந்த பையன் கத்துறான், பயங்கரமாக கத்துறான், கைதட்டு விசில் பறக்குது, எல்லாம் கத்துறான். நடு பண்ணி வயதான பண்ணி பிரமாமா கத்துறான், தமிழ் தேசிய இவன் கத்துறான் பண்ணி மாதிரி, இல்ல நீ போலி, நீ போலி, நீ சரியா கத்தல, ஐயோ நீ கத்தல, அவன்தான் அவன்தான் உண்மை அவன்தான் கத்துறான், கைதட்டுறான். இவனுக்கு டென்ஷன் ஆயிருது தமிழ் தேசியவாதிக்கு. நிப்பாட்டுங்கடா பைத்தியக்காரங்களா, நிப்பாட்டுங்கடா, இங்க வாடுறா அப்படின்னு ஒரு சாக்கு போட்டு மூடி சாக்கு, அதை தூக்குறேன். உண்மையிலே ஒரு பண்ணி எந்திரிச்சு நிக்குது பைத்தியக்கார பையல, பைத்தியக்காரப்பில்ல, இவள் நேரம் கத்துனது நாளடா இந்த பன்னிடா. உண்மையிலே பன்னி கத்துறது தெரியல, போலியை அவன் கத்திக்கிட்டு இருக்கான், அதை பன்னி சத்தம் நினைச்சு கைதட்டிக்கிட்டு இருக்கிறிய, உங்களை காலங்காலமாக ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அவனையும் நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிய, உண்மையிலே ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், பன்னி உண்மையிலே கத்துது, அதை அதை போலிங்கிறியடா. இதுதான் நம்ம